हलो फ्रेंड्स वेलकम टू वी फैशन इनके अलग फ्रैक वे ना फ्रैक वह तकपो इतल मेल अट वर्ग अगे वाक अलवेक इत पद इंच अब नोट पड़को बाडी चुटव पाती इंचस् इला पद इंचस्लें अब एटे वांग शोलर अलव पाती 12 இன்சஸ் இருக்கு அளவு எடுக்கணும்னா ஷோல்டர் அண்ட தையில் இருக்குல்ல அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் வந்து டேப் அந்த பக்கம் வெச்சிடுங்க வெச்சிட்டு அதே மாதிரி இந்த பக்கம் தையலுக்கு இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவா கனெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நெக்கோட அளவு ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்சஸ் இருக்கு அதே மாதிரி பேக் நெக்கோட அளவையும் பார்க்கலாம் நீங்க எல்லா அளவுகளும் இந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு பேப்பர்ல நோட் பண்ணிக்கோங்க ऐना तुणी वे अदल उन्ना कष्ट बैक नेक अलव 7 इंचस् स्लीवो लेंत पाती 18 इंचस् की लूस वो 5 इंच आर्म होल रउंड एवलो पातको 9 इंचस् अब नोट पड़ी एलिको इ मेल पे ना मेशरमेंट इीक पल्कल इी और टेप नम्बर कटिंग कटिंग की लेंत एवल पातको इत 33 इंचस् अगल एवल पातको इत रे पीस वोटर और पीसो अलव पाती 27 इत वो रे पीस कटिंग अम्ब्रेला फ्रैक नम्ब सेम मॉडल पड़ ला वो इतक वह 3 मीटर तुणी एड़ पाती सैड वो ना इेल पक 15 इंचस्तरों मार्क अद्क और इंच एक्स्ट्रा 1 इंच एक्स्ट्रा तयल का 16 इंच मड़चको फ्रंट बैक रे पीस वो वह मारे इत कट पड़ी एल जॉिंट पीस कट पड़ें इतने रे पीस वो ना और पीस वो और कल इंच तली वाल इंच वह फ्रंट पगति ना वो डिसेन पड़पे अब वो स्टिचिंग पदक एक्स्ट्रा और कल इंच विटर शोलर अलव पाती नंबर 6 इंचस् नाम 6 इंचस् वेमारी आर्म होल लेंत वो 6.5 वे नान நீங்க வெச்சிட்டு கூட அதுக்கு அப்புறம் நீங்க அளந்து பாத்துக்கலாம் இது வந்து ஒரு எல் மாதிரி போட்டுக்கோங்க இப்போ பாடியோட சுற்றளவு சுற்றளவு பாத்தீங்கன்னா மொத்தம் 20 இன்ச் இருந்துச்சு அதல பாதி 10 இன்ச் வெச்சுக்கோங்க 1 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்காக அதே மாதிரி கீழ இடுப்பு கிட்டன் பாத்தீங்கன்னா 18 இன்ச் இருந்தது 9 இன்சஸ் வெச்சுக்கோங்க அதல பாதி அதே மாதிரி 1 இன்ச் வந்து தையலுக்காக இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க आर्म होल வரையிறதுக்கு சென்டரா வந்து 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டு அது ரவுண்ட் பண்ணி விடுங்க ரவுண்ட் பண்ணி விட்டு இப்ப அளந்து பாத்துக்கோங்க நம்ம எடுத்த 9 இன்சஸ் இருக்குதா அப்படினு இப்போ இத நம்ம கட் பண்ணிக்கலாம் கரெக்ட்டா மார்க்கிங் எங்க பண்ணிருக்கோமோ அதுலயே கட் பண்ணிருங்க कट பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எங்கெல்லாம் மார்க் பண்ணிருக்கோமோ அதை கரெக்ட்டா நாச்சஸ் போட்டுக்கோங்க அப்பதான் தைக்கும் போது ஈஸியா இருக்கும் நம்ம அளவுகள் இல்லாம கரெக்ட்டா தைக்கலாம் இப்போ இது பாத்தீங்கன்னா பேக் பகுதி கீழ இருக்குது ஃப்ரண்ட் இப்போ பேக் பீஸ்ல வந்து நெக்க கட் பண்ணிரலாம் நெக்கோட அகலம் பாத்தீங்கன்னா 2.5 இன்ச் நெக்கோட நீளம் பாத்தீங்கன்னா 7 இன்ச் இருந்துச்சு இங்கேயும் அதே 2.5 இன்ச் வெச்சிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுருங்க போட்டு உள்ள ஒரு வளைவு கொடுத்துருங்க ரவுண்ட் நெக் தான் அதே மாதிரி கீழ சென்டரா நாட்ச் போட்டுக்கோங்க இப்போ இந்த நெக்க கட் பண்ணி எடுத்துறலாம் அவ்வளவுதான் பேக் இப்போ ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டிசைன் விட்டுட்டு இருக்கோம் இங்க ஆர்ம் ஹோல் கிட்ட வந்து ஒரு 1/2 இன்ச்க்கு உள்ள தள்ளி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் கட் போடணும் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துருங்க இத சென்டர ஓபன் பண்ணிருங்க இது ஓபன் பண்ணிட்டு அங்க டிசைன் வெச்சு நம்ம ஜாயின் பண்ண போறோம் அதுக்காக தான் ஒரு 1/2 இன்ச் வந்து இதல எக்ஸ்ட்ராவா விட்டுருக்கேன்
இப்போ ஃப்ரண்ட்டும் எடுத்துடலாம். இப்போ வந்து கீழ் பகுதி மிச்சம் இருக்கிற துணியை 3 மீட்டரில் அப்படியே 4 மடித்து போட்டிருக்கேன். நம்ம கீழோடைய அளவு பார்த்தோம்னா 33 இன்ச்சஸ் இருந்தது. எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் தையலுக்காக விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதை வந்து 4 மடித்து போட்டுக்கோங்க. இப்போ கீழே எக்ஸஸாக இருக்கிற துணி ஸ்லீவுக்கு இருக்கும். நம்மளுக்கு இது 4 போட்டுட்டு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. 34 இன்ச்சஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 34 இல்லைனா 35 கூட இருக்கலாம். காட்டன் துணின்றதுனால கொஞ்சம் சிங்க் ஆகும். இப்போது இதோடைய அகலம் எவ்வளோன்னு இருக்குன்னு பார்த்துட்டு அகலம் பார்த்திங்கன்னா 21 இன்ச்சஸ் இருக்குது. சென்ட்ரா 11 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. சென்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு இடுப்புடைய அகலம் பார்த்திங்கன்னா 18 இன்ச்சஸ் இருந்தது நம்மளுக்கு. அந்த 18 இன்ச்சஸோட ஒரு அது கூட 4 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா 22 இன்ச்சஸ் வரும். அப்போது இங்கே 11 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. இது 4 பீஸாக இருக்குது. உங்களுக்கு 11 இன்ச்சஸில் ஃப்ரண்ட்டில் 2 பேக்கில் 2 ரெடியாகும். இப்போ மார்க் பண்ண இடத்துலேருந்து கீழே வந்து கிராஸாக ஒரு கோடு போட்டுற வேண்டியது தான். ஒரு டேப்பை வச்சு அப்படியே கிராஸாக போட்டுருங்க. அம்ப்ரெல்லா கட் போடுற மாதிரி போட்டுட்டு இப்போது கீழே கட் பண்ணிடலாம். கீழே வந்து நம்ம 34 இன்ச்சஸில் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு சைடும் நம்ம மார்க் பண்ணதுலேயே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறமா ஜாயிண்ட்டாக இருக்கிற பீஸுங்களை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. மேலேயும் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இதை வந்து நம்மளுக்கு 4 பீஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டுக்கு 2 பேக்குக்கு 2. இது இப்படி தான் ஜாயின் பண்ண போகிறோம். இது 2 கட்டு தான் இந்த ஃப்ராக்குக்கு. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இருக்கிற துணியில் ஸ்லீவோடைய லென்த் நம்ம எவ்வளோ எடுத்தோம்னா 18 இன்ச்சஸ் எடுத்தோம். கீழே வந்து 1 3 இன்ச்சஸ் விட்டுட்டு அந்த 18 இன்ச்சஸை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து 8.5 வச்சுக்கோங்க. ஏன்னா ஆம் ஹோல் வந்து 9 இன்ச்சு இருக்குது. இது 8.5 வச்சோன்னா சரியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. எக்ஸ்ட்ராவாக ஒரு 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. கீழே வந்து 4.5 இருந்தது. அந்த 4.5 மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1.5 இன்ச்சை எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதோ வளைவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாச்சஸ் போட்டுக்கோங்க சென்டர்லேயும் கரெக்டாக அந்த 8.5 இன்ச்லேயும். அப்புறம் 2 பீஸ் மட்டும் எடுத்து ஃப்ரண்ட்டில் 1/4 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி கட் பண்ணிக்கோங்க. அதையும் நாச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. பேக்குடைய நெக்குக்கு கிராஸ் பீஸ் வந்து ஒரு 3 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் 1 இன்ச் அளவில். இப்போ ஃப்ராக்கோட கட்டிங் முடிஞ்சிருச்சு. இது மேல் பகுதி, இது கீழே ஸ்லீவ்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பகுதியில் வந்து நான் டிசைன் போடுறதுக்கு 2x2 இன்ச்சில் கருப்பு கலர் துணி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக துணி வச்சுட்டு உங்களை வச்சு சுற்றி விடுங்க. அதை சின்ன குட்டி பால் மாதிரி ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஒரு 20 கிட்ட நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை தைக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டோடைய நெக்கு பார்த்திங்கன்னா அந்த 1/4 இன்ச்சுக்கு அடுத்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீளமும் 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 இன்ச்சில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அது ரவுண்ட் நெக்கு தான். அந்த 1/4 இன்ச் விட்டு தான் நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ அந்த நெக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு பகுதி மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பால்ஸை வந்து ஒன்று ஒன்றா வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படியே நம்ம தையல் போட போகிறோம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சு கொஞ்சமாக கேப் விட்டு எல்லாத்தையும் தச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தச்சதுக்கப்புறமா இப்போ இன்னொரு பீஸ் இருக்குங்களா, அதை மேலே வச்சு இந்த நெக்கில் அப்படியே 1/4 இன்ச்சுக்கு நம்ம தையல் போட்டுடலாம். தைச்சதுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா சென்டராக டிசைன் இருக்கும். இப்போ இது மேலேயும் ஒரு தையல் போட்டுக்கலாம்.
இப்போ நெக்கில் பைப்பிங் கொடுக்கறதுக்கு 1 இன்ச் அளவுக்கு கிராஸ் பீஸ் துணி எடுத்திருக்கேன். இதில் ஒரு சைடு 1/2 இன்ச் அளவு மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். ஃபுல்லாகவுமே 1/2 இன்ச் மடித்து தையல் போட்டுருங்க. இப்போ இது நெக்கில் வச்சுட்டு மடிக்காத பக்கம் இருக்குல்லைங்களா அதை வைங்க. வச்சுட்டு சுற்றியுமே நெக்கை சுற்றி இப்போ நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு, அதாவது ஒரு கைடு அளவுக்கு கரெக்டாக வச்சு தைச்சி விட்டுருங்க. தைச்சதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே லைட்டாக கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நெக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் திருப்பி விடும்போது. இப்போ இது இப்போது திருப்பி விட்டு மெலிசாக பைப்பிங் மாதிரி போட்டுக்கலாம். இந்த எஜ்ஜில் வந்து ஓரத்தில் தையல் போட்டுக்கோங்க. பைப்பிங்கில் தையல் விழ வேண்டாம். நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸுடைய துணியில் வந்து தையல் விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஃப்ரண்ட் ரெடி ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. மாதிரி நெக்கை ஸ்டிச் பண்ணி போடும்போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம பேக்கை ரெடி பண்ணிக்கலாம். பேக்கை கிராஸ் பீஸ் எடுத்தோம் இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நெக்கில் ஃப்ரண்ட் பகுதியில் வச்சு ஒரு கைடு அளவுக்கு தைச்சிட்டே வாங்க. தைச்சதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே லைட்டாக கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டு இதை திருப்பி விட்டு மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டு உள்ளுக்குள்ளே திருப்பி மடித்து வச்சு இதை தையல் போட்டுருங்க இந்த ஓரத்தில். அவ்வளோதான், பேக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்லீவ்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்லீவ்ஸை வந்து ஒரு 1/2 இன்ச் மடித்து விட்டு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஸ்லீவ்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கீழ் பகுதி நம்ம அம்பரல்லா ஃப்ராக்குக்காக கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பீஸை வந்து 2 பீஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒரு 1/2 இன்ச் இருந்து 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கோங்க ஃபுல்லாகவுமே. இப்போ இது மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் பிரியாமல் இருக்கும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மேலே பீஸ் ரெடி பண்ணியிருக்கோங்களா, ஃப்ரண்ட் பீஸு, அதை எடுத்துக்கோங்க. இப்போ இது இதோடைய சென்டரும் நம்ம அங்கே தைச்சிருக்கிறதுலையும் சென்டரையும் வச்சு சென்டரும் சென்டர் வச்சுட்டு இதை ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தைச்சி விடுங்க. அதே மாதிரி அந்த சைடும் தைச்சிக்கோங்க. இப்போ இதுலேயுமே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் பிரியாமல் இருக்கும். பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் பேக்கையும் ரெடி பண்ணிக்கோங்க. நான் ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வந்து ஜாயிண்ட் ஷோல்டர் ஜாயிண்ட் போட்டுக்கலாம். ரெண்டு ஷோல்டர்லேயும் வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இதை திருப்பி விட்டு ஷோல்டர்கிட்ட திருப்பி பேக் சைடு வர்ற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு முடிச்சாச்சு. இது இப்போது நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ண வேண்டிதான். ஸ்லீவ் சென்டராக பார்த்து வைங்க. ஃப்ரண்ட் நாச் வந்து போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது ஃப்ரண்ட் சைடு வருதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ சென்டர்லேருந்தே தைக்க ஆரம்பிங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு தைக்க ஆரம்பிங்க. எப்பவுமே சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஏற்றி இறக்கும் வராமல் இருக்கும். இன்னொரு தையல் போட்டுக்கோங்க அது மேலேயே. இதே மாதிரி இன்னொரு சைடும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணதுக்கப்புறமா ஸ்லீவோடைய லூஸ் பார்த்திங்கன்னா நான் 5 இன்ச் வைக்கிறேன். அதில் 4.5 இருந்துச்சு. இது காட்டன் துணி இருந்தாலும் சிங்க் ஆயிரும். ரஃப் அடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க தைக்கிறதுக்கு. நம்ம இதில் வந்து மார்க்கிங் எல்லாம் பார்க்க தேவையில்லை. ஆல்ரெடி நாச்சஸ் போட்டிருக்கோம். அந்த நாச்சஸ்லேயே அப்படியே தைச்சிக்கிட்டு வர வேண்டியதாக. இங்கேயும் நாச்சஸ் இருக்கும், அந்த நாச்சஸ் மேலேயே தைச்சிக்கிட்டு வந்துடலாம். கீழே வரைக்கும் அப்படியே தையல் போட வேண்டியது தான் கிராஸாக. 1 இன்ச் துணியை விட்டு அப்படியே கீழே வரைக்கும் தையல் போட்டுருங்க. இப்போது இதை எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துட்டு இதுலேயே ஒரு 1/2 இன்ச் அளவு கேப்பில் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சைடும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு சைடும் தைச்சதுக்கப்புறமா இந்த கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு 2 மடிப்பாக மடித்து நீங்கள் சுற்றி தையல் போட வேண்டியது தான். இது உங்களுக்கு நான் ஃபுல்லாத்தையும் போட்டு காட்டுறேன். அவ்வளோதான், ஃப்ராக் முடிஞ்சிருச்சு. ஃப்ராக் பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் சிம்பிளான மெத்தட் தான்.
நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம்.